Zombie Apocalypse. Hi guys, welcome to Surya Tries It. இன்னைக்கு தான் சூர்யா ட்ரைஸ் இட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப சவாலான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப வந்து சுறுசுறுவான ஒரு சேலஞ்ச் தாங்க. அது வேற எதுவும் இல்லை, குலிட்டிங்கோட 2 வீக் ஷ்ரெட் சேலஞ்ச் தான். இந்த சேலஞ்ச் வந்து 14 டேஸ் அண்ட் 14 டேஸில் வந்து 2 டேஸ் வந்து ஆக்டிவ் ரெஸ்ட் டே இருந்துச்சு. பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதாவது 10 டேஸ் தான் நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ 10 டேஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னோடய வெயிஸ்ட் ஏரியா வந்து 81 சென்டிமீட்டர் இருந்தது அண்ட் என்னோடய ஹிப் ஏரியா வந்து 92 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அது வந்து லைக் என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு அவ்வளோவா தெரியலனாலும் மெஷர் பண்ணும் போது அது தெரிஞ்சுது எனக்கு. சில எக்ஸசைஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அப் அண்ட் டவுன் பிளாங்க், அப்புறம் பர்பீஸில் சில சமயம் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஸ்கிப் பண்ணேன். சொல்லப்போனால் 4 வீடியோஸ் 5 வீடியோஸ் இருக்கிற டயத்தில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு 2 to 5 எக்ஸசைஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் எந்த விதத்துலையும் இது பண்ணிக்கல. இது தேவையா? இது உனக்கு தேவையா? ஏன் இந்த சேலஞ்சு சத்தியமாக தெரியல. கைஸ், குயிக்கான அப்டேட், ஃபோனில் இப்போ ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போய் உடம்பு பெருசாக ஒன்று எடுக்கல. நான் தான் தப்பு பண்ணேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. போய் அப்படியே வாமிட் அடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் மேலே தப்பு இல்லை, நான் காஃபி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணது தான் தப்பு. அண்ட் இந்த சேலஞ்சை நான் கண்டிப்பாக விட போகிறதில்ல. நான் கண்டிப்பாக நாளைக்கும் இதை நான் எக்ஸசைஸ் பண்ணி எடுத்து போடுவேன். அண்ட் பேலன்ஸுக்கு செகண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஈவினிங் நான் பண்ணலான்ட்ருக்கேன். பட் அதை நான் ஷூட் பண்ண போகிறதில்ல. ஸோ தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து லைக் மெஷர் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்து என்ன குறைஞ்சு போயிருக்கு. பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் த வீடியோ எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன். ரொம்ப வேர்க்கலைன்னு நினைக்காதீங்கன்னு கூடி மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வேர்த்துருக்கு. அது உங்களுக்கு கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நேற்று மாதிரி நான் வாமிட்லாம் எது எடுக்கல. சக்ஸஸ், அதே பெரிய விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேற்று நான் பண்ண மிஸ்டேக், காஃபி குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப்பாக இருக்கணும், நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு நான் அதை சொன்னேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது டயட் எதுவும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவும் போடல, ஸ்பெசிஃபிக் பண்ணல. பட் சடவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது டயட்டிங்க சேர்ந்து இருந்தீங்க, கார்ப்ஸ் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எதுவுமே அது பண்ணல. நம்மளுக்கு தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டை நாளைக்கு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு பார்க்குறேன். இன்றைக்கே காலைல எழுந்துக்க முடியல, கை கால்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் இஸ் ஒர்க்கிங் அவுட். என்னென்ன சொல்கிறேன், எதுவோ சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ். இன்னைக்கு ஆக்சுவலி டே 4 டே 3. எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு கிளாட் நியூஸ் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நம்பிதான். நான் நேற்று மெஷர் பண்ணும்போது 92 இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது 95 சென்டிமீட்டர் இருந்துச்சு. நேற்று 92 இருந்தது, நிக்காலில் பார்க்கும்போது 91.
ஸோ நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு குறைஞ்சது எல்லாமே வந்து ப்ளோட்டிங் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கேஸ் ரெடியூஸ் ஆகுது, தென் வாட்டர் ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ அடுத்தடுத்து நாலு சேலஞ்சஸ்லாம் பண்ணப்போ நம்ம பார்க்கலாம் என்னோட நமக்கு. பாருங்க, நீ வேர்வியை பாருங்க, ஐ மீன் கிளைமேட் இப்போதைக்கு சில்லுன்னு இருக்கு, அதையும் தாண்டி ஸ்வெட்டாதுன்னா இட்ஸ் ஒர்க்கிங், பட் முடியல. ஏன்னா நேற்று ஒரு நாள் கேப் விட்டனால ரொம்ப இதுவாக இருக்கான்னு தெரியல, பட் பெயின் இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். நேற்று நான் கேப் விட்டாலுமே நான் டான்ஸ்லாம் பண்ணேன், டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிங்கன்னா என் டான்ஸ்லாம் பார்க்கலாம், அதோட ஐடி நான் கீழே போடுறேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலை, அந்த ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணே தவிர நேற்று நான் டான்ஸ் பண்ணேன். டான்ஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ரைட். ஸோ அதுக்கே இப்படி வேர்க்குதுன்னா யோபா முடியல சாமி. கைஸ் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இன்றைக்கி மெஷர்மெண்ட் நான் இன்னும் பண்ணலை, இதுமாரி தான் பண்ணணும். என்ன சொல்கிறது, இன்றைக்கி டே 8 ஆஃப் தி சேலஞ்சில் இருக்கும். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ், எங்கள் அம்மா வந்து எக்ஸசைஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க, நேற்றே வந்தாங்க, இன்றைக்கும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அவங்க வராங்களான்னு எனக்கு தெரியல, அவங்க போட தயாராக இருக்காங்களான்னு தெரியல. சப்போஸ் அவங்க ஓகேனா ஃப்யூச்சரில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், சாரி நாங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ பை கைஸ். முடியல, படிச்சுட்டேன், மூணு நாள் நான் விட்டதை தப்பாக போச்சு, என்னால் முடியாமல் படுத்துட்டேன், எல்லாம் ரொம்ப படிச்சுட்டு. தயவுசெய்து நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க, பண்ணால் கண்டினியூஸாக பண்ணுங்கள், தயவுசெய்து விட்டுறாதீங்க, விட்டால் இந்த கதி தான். ஹாய் காய்ஸ், ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, மெஷர் பண்ணிட்டேன், 78 and 86. நேற்றை விட ஒரு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது, காரணம் எனக்கு எப்போவுமே வந்து டேட்ஸ் டைட்டில் வந்து ப்ளோட்டிங் இருக்கும், ஸோ அதனால இருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த சேலஞ்சு முடிய போகுது நாளையோட அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஈ ஜாலி அப்படின்னு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச், அந்த ஃபஸ்ட்டு சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் ரெண்டு நாள் விட்டுட்டு நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், ஓவர், இன்னையோட சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் அண்ட் ஆஸ் யூஷுவல் வேர்த்து கொட்டிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் மார்னிங் டைம் பண்ணனால ரொம்ப வேர்த்துச்சு, மற்ற நேரம் தான் ஈவினிங் டைம் பண்ணேன், இன்றைக்கி நான் மார்னிங் டைம் பண்ணனால. ஸோ சேலஞ்சஸோட க்ளோத்துக்கு மேலே மெஷர் பண்ணால் சரியாக தெரியாது அப்படின்றதுனால நான் தனியாக மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன், அண்ட் த மெஷர்மெண்ட்ஸ் ஆர் and either before either after. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினச்ச ரிசல்ட்டை ரீச் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வாரம் வேறு ஒரு சேலஞ்சோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் யார் எனக்கு பெஸ்ட்டு சேலஞ்ச் கொடுக்குறீங்களோ அண்ட் அந்த சேலஞ்சை நான் பண்ணுறதா இருந்தால் அந்த சேலஞ்சோட கமெண்ட்டை எடுத்து நான் அந்த சேலஞ்சை வந்து உங்களுக்கு வீடியோவாக பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இந்த செக்மெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் சூர்யா கைஸ் செக்மெண்ட்ல உங்களை வந்து மீட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இந்த டாடா பை பை சி யூ சொல்லி விடை பெறுவது உங்கள் சூர்யா.